ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே கிச்சன். நான் உங்கள் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சிறுபருப்பு பாயசம், இது நாகர்கோவில் ரொம்ப ஃபேமஸ், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிறுபருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் சிறுபருப்பு ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன், ஜவ்வரிசி 1/4 கப் எடுத்திருக்கேன், இது வந்து சர்க்கரை, வெல்லம், வெல்லம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வெல்லத்தை வந்து காய்ச்சிக்கலாம். பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். நம்ம வெல்லம் கொஞ்சம் நல்லா காயட்டும், ஏன்னா இதில் வந்து கல் மண் அந்த தூசியெல்லாம் இருக்கும், அதில் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு அடுப்பை ஆன் பண்ணிட்டு சிறுபருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிறுபருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும், கொஞ்சம் செவக்கணும் கலரு. சிறுபருப்பு வந்து நல்லா நமக்கு வரப்பட்டுருச்சு, கலர் பாருங்க கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு, வாசனையும் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இப்போ எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி வந்து நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் தட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம். குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்ப நம்ம சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சிருச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளவுதான். நம்ம இப்ப வறுத்த சிறுபருப்பை கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். சிறுபருப்பு நல்லா குழஞ்சி வந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து 2வது விசில் வரப்போகுது. இந்த 2வது விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சிறுபருப்பு நல்லா வெந்துருச்சு, பாசிப்பருப்பு நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருச்சு. இந்த அளவு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசியில விசில் அடங்கிடுச்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஜவ்வரிசி வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பாசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சிருந்த அந்த சர்க்கரையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெல்லத்தை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இன்னும். இப்போ நம்ம இதில் வந்து ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுடலாம் வாசனைக்காக. ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காயை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதை உள்ள ஆட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் 1 கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால். தேங்காய் பால் ஊற்றியாச்சுன்னா கொஞ்சம் அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் இப்போ பாயசம் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த சைடு அடுப்பில் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 5-6 முந்திரி, கொஞ்சம் தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், இதை உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்லா செவர்க்கிறது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 5-6 கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை உள்ள ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் பலூன் மாதிரி வர்றது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். பலூன் மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் அப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாத்தையும் பாயசத்தில் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட சிறுபருப்பு பாயசம்.
சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரெசிபியில உங்களை மீட் பண்றேன். பாய்.